கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர் ஒருத்தர் நேபாளத்தில் நடந்த தேசிய அளவிலான கபடி போட்டியில் பங்கேற்க திமுக எம்எல்ஏ ஒய் பிரகாஷ் அவர்கள் நிதி உதவி வழங்கியிருந்தார் அந்த மாணவன் அந்த போட்டியில் முதல் பரிசு வென்று பெருமைப்பட வைத்திருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னதா துக்ககரமான ஒரு செய்தியை பார்த்துருப்போம் ஒசூர் திமுக எம்எல்ஏ ஒய் பிரகாஷ் அவர்கள் தன்னோட அன்பு மகனை பறிகொடுத்திருந்தாரு அந்த துயர சம்பவத்தோட நடுங்க வைக்கும் வீடியோக்கள் கூட சமூக வலைதளங்களில் வெளியாகி அனைவரையும் கண்கலங்க வைத்தது சில மாதங்களுக்கு முன்னதா தன்னோட மனைவியையும் சமீபத்தில் மகனையும் இழந்த எம்எல்ஏ பிரகாஷ் அவர்கள் அந்த துயரத்தில் இருந்து எப்படி மீண்டு வர போறாருன்னு எல்லாருமே கவலைப்பட்டாங்க ஆனா அனைவரையும் வியக்க வைக்கும்படி மகனை இழந்த மறுநாளே மக்கள் பணி களத்துக்கு வந்தூர் திமுக எம்எல்ஏ ஒய் பிரகாஷ் அவர்கள் ஓய்வின்றி தொண்டாற்ற தயாராகி வந்த எம்எல்ஏ பிரகாஷ் இந்தோ நேபாள் மாநிலத்தில் போகரா என்ற நகரில் நடைபெற்ற தேசிய கபடி போட்டிக்கு தேர்வாகியிருந்த ஒசூர் சட்டமன்ற தொகுதி மத்தியகிரி பகுதியைச் சேர்ந்த சாரதி என்ற இளைஞரை பாராட்டி அவர் விளையாடப் போக நிதியுதவியும் வழங்கியிருந்தார் அந்த மாணவர் அந்த போட்டியில் சிறப்பாக விளையாடி முதல் பரிசும் வென்றிருக்காரு மகனை இழந்த துக்கத்திலையும் தனக்கு உதவி செய்ய முன்வந்த எம்எல்ஏ கிட்ட தான் வென்ற பதக்கம் கோப்பை சான்றிதழ் எல்லாத்தையும் காண்பித்து தன்னோட வெற்றியோட சந்தோஷத்தையும் நெகிழ்ச்சியோட வெளிப்படுத்தியிருக்காரு இருக்காரு அந்த மாணவன் சாரதி மகன் மறைந்தாலும் மற்றொரு இளைஞரோட வெற்றிக்கு துணை நின்ற எம்எல்ஏவும் மகிழ்ச்சி நிறைந்து அந்த வீடியோவில் காணப்படுறாரு அவர்கள் இருவருக்குமே மக்கள் பாராட்டுகளை தெரிவித்து வராங்க இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துகளை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்காம மொபைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும்